அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட்டு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸு சம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ முக்கோணவியலில் நம்மளுக்கு பயன்படக்கூடிய சூத்திரங்களை வந்து நம்ம முன்கூட்டி என்ன சொல்கிறேன், சம்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். என்ன அது இதெல்லாம் நம்மளுக்கு வருமானு கேட்குறீங்களா? நிச்சயமாக வரும். நம்ம எல்லாமே போன முறை 2019 இது சார்ந்து கேட்டாங்க. அப்போ நம்ம அது ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து நம்மளுக்கு கேட்கலான்னு சொல்லி. அப்போ சும்மா ஜஸ்ட்டு ரொம்ப டஃப்பெல்லாம் வராது, பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் நமக்கு. என்ன அது பாருங்கள். இப்போ இது நிறையாவுக்கும் நான் டயக்ராம் போட்டுலாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவேன், அது வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வேறு. இப்போ நமக்கு வந்து சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். சைன் டீட்டா என்பது எதிர்ப்பக்கம் பை கர்ணம், அதாவது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போதனஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அதுதான் எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இதில் ஒன்றும் இல்லை, இதுதான் அடிப்பக்கம், இது எதிர்ப்பக்கம், இது கர்ணம். புரியுதுங்களா? சும்மா நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தில் சொல்லுவாங்கள்ல அதே கான்செப்ட் தான், அந்த பிதாகரஸ் தேற்றம்லாம் பயன்படுத்தி போடுவோம்ல அந்த கான்செப்ட் தான். நம்ம டீட்டெயிலெல்லாம் வேணால் பேசிக்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ சைன் டீட்டாவுக்கு வந்து எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் டீட்டா அப்படிங்கிறது அடிப்பக்கம் பை கர்ணம். இது ரெண்டு மட்டும் குழப்பாமல் சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். சைன் டீட்டா வந்து எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் டீட்டா வந்து அடிப்பக்கம் பை கர்ணம், இவ்வளவு தான். ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தோம்னா, இப்போ டேன் டீட்டா வேணும், டேன் டீட்டா வேணும்னா சைனை காசால் வகுக்கணும். உங்களுக்கே தெரியும் சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை வந்து நம்ம டேன் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் டீட்டாவை மேலே எழுதுகிறோம், கீழே காஸ் டீட்டா எழுதிக்கிறோம், இவ்வளவு தான். ரெண்டு கர்ணமும் அடிபட்டுரும். அப்போ நம்ம டேன் டீட்டாவுக்கு வந்து எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம், அப்படியே காட்டுக்கு வரும். அப்படியே காட்டுன்னா அப்படியே தலைகீழாக போட்டுக்குமா? மாற்றி, ஏன்னா காட்டுன்னா காசை சைனால் வகுப்போம், அப்படி தானே? காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு வந்தால் அதுக்கு பேர் காட்டீட்டான்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ அடிப்பக்கம் பை எதிர்ப்பக்கம், டேனோட ரெசி அப்படியே தலைகீழி, ஓகேங்களா? ரெசிப்ரோக்கில் எடுத்தாலே போதும் டேனுக்கு. அடுத்து சீக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டான்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, காசோட தலைக்கிழி, ஒன் பை காஸ் டீட்டா. அப்போ என்ன செய்ய போகிறோம்? காஸுக்கு அப்படியே ரிவே, காஸ் டீட்டாவுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், அடிப்பக்கம் பை கர்ணம்னு சொன்னோங்களா, அப்படியே மாற்றி தலைக்கீழாக சொன்னோன்னா என்ன வரும், கர்ணம் பை அடிப்பக்கம். அடுத்து கொசிக்கன் டீட்டா பார்த்தீங்களா, கொசிக்கன் டீட்டான்னா ஒன் பை சைன் டீட்டா. அப்படியே சைனுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுத்து சொல்லாமா? அப்போ சைனுக்கு என்ன சொன்னோம், எதிர்ப்பக்கம் பை கர்ணன் சொல்லியிருக்கோம், அங்கே இங்கே கர்ணம் பை எதிர்ப்பக்கம். முடிஞ்சிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கூட என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் பாருங்கள், சொல்லியிருக்கேன் பாருங்கள். டேன் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, காட்டீட்டாவை காஸ் டீட்டா பை சைன் டீட்டா, இல்லைன்னா டேனோட தலைகீழி. அடுத்து சீக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டான்னா ஒன் பை காஸ் டீட்டா, கொசிக்கன் டீட்டான்னா ஒன் பை சைன் டீட்டா, இவ்வளவு தான். கொசிக்கன் டீட்டான்னா ஒன் பை சைன் டீட்டா. இதெல்லாம் பேசிக்ஸு, நான்லாம் இன்னும் நம்ம வந்து டெப்த்தாலாம் போகலை, ஜஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ டேன் டீட்டான்னு வந்ததுன்னா சைன் பை காஸ், காட்டீட்டான்னு வந்தால் காஸ் பை சைன், சீக்கன் டீட்டான்னு வந்ததுன்னா ஒன் பை காஸ், கொசிக்கன் டீட்டா வந்தால் ஒன் பை சைன். ஏன்னா நம்ம ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஃபார்முலாவில் ஓரளவு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வரும், நிறையாவுக்கு நீங்களும் இன்வால்மெண்ட்டோட சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு கணக்கு வச்சுட்டு பார்த்து என்னடா எப்படி வந்தது எப்படி வந்து யோசிப்பீங்கல்ல. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா ஜஸ்ட்டு சொல்லிட்டு ஆரம்பித்தா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரி, அதில் இப்போ மெயின் அதுதான், இப்போ எல்லாத்துக்கும் ஃபார்முலா சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் என்னென்ன தேவைப்பட்டது, கர்ணம், எதிர்ப்பக்கம், அடிப்பக்கம், சரி எல்லாமே நம்மளுக்கு தேவை. இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இப்போ சப்போஸ் அடிப்பக்கமும் எதிர்ப்பக்கமும் கணக்கில் இருக்குது, கர்ணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுறது, நம்ம பிதாகரஸ் தேற்றம் அப்போ இருக்கா, ஒன்றும் செய்ய வேணாங்க. கர்ணம் தேவைன்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கிட்டு ரூட் கண்டுபிடிச்சிக்கிறோம். முடிஞ்சிங்களா? ரெண்டு நம்பர் இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ இந்த வேல்யூ வேணுன்னா இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணி
கூட்டிக்கிட்டு ரூட் கண்டுபிடிச்சா போதும். அதில் நம்ம ஃபார்முலா அப்படி சொல்லுவோம் தெரியுங்களா, அவ்வளோதான். இல்லை சார், எனக்கு கர்ணம் வேணாம், கர்ணம்லாம் இருக்குது. அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா எதிர்ப்பக்கம். சரி, அடிப்பக்கம் கண்டுபிடிக்க என்ன செய்யறது? இதே நான் சொன்ன கான்செப்ட் தான், கர்ணன்னா மட்டும் ரெண்டும் கூட்டிக்கிறோம். அடிப்பக்கம் கேட்டாங்கன்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் ரூட்டு. இவ்வளோதான் முடிஞ்சு பார்த்தா கழிச்சிக்கணும், கூட்டக்கூடாது. கர்ணத்துக்கு மட்டும் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட்டு கண்டுபிடிக்கிறோம். எதிர்ப்பக்கம் வந்ததுலோ அடிப்பக்கம் கேட்டாலோ கர்ணத்தை ஸ்கொயர், கர்ணத்திலேருந்து கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணி அதிலேருந்து எதிர்ப்பக்கம் கொடுத்தாலோ அடிப்பக்கம் கொடுத்தாலோ கழிச்சிக்கிட்டு அப்புறம் ரூட் கண்டுபிடிச்சா போதும். முடிஞ்சிங்களா? அடுத்தது இன்னொன்று முக்கியமானது, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூன்னா ஒன்று. சரி, வேறு எதுக்கு ஒன்று வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டென் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஒன்று. இதெல்லாம் அதிகமாக கணக்கில் பயன்படுறது. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து ஒன்று, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டென் ஸ்கொயர் தீட்டா வைக்கிறது ஒன்று. இன்னமும் இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு சொல்லலை, உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுமோ சொல்லிட்டேன். இப்போ ஒரு முறை நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன் பாருங்கள். சைன் டீட்டா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காசுக்கு வந்து அடிப்பக்கம் பை கர்ணம், டேனுக்கு என்ன வரும்? சைனை காசாக வைக்கணுமா? அப்போ எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம், காட்டுக்கு அடிப்பக்கம் பை எதிர்ப்பக்கம், சீக்கண்டுக்கு காசோட தலைகழி, கர்ணம் பை அடிப்பக்கம், கொசிக்கண்டுக்கும் சைனோட தலைகழி, கர்ணம் பை எதிர்ப்பக்கம். இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எதுக்குங்க எங்களுக்கு யூஸ் ஆக போகுது? கணக்கு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபார்ம்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன், கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஹைபோதனஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் அடிப்பக்கமோ எதிர்ப்பக்கமோ கண்டுபிடிக்கணும்னா கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து மற்றதை கழித்து தான் அப்புறம் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு, இப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு 3/4 கொடுத்துருக்காங்க. உங்களை கேட்டிருக்கிறது வந்து சைன் டீட்டாவுக்கு என்னென்னு கேட்பாங்க. என்னடா கணக்கெலாம் அப்புறம் சொல்கிறேன், டிப்பியை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு வழி இல்லை எனக்கு, நான் சும்மா ஜஸ்ட் ஆரம்பிச்சிடுறேன். இப்போ டேன் டீட்டாவுன்னு கொடுத்துட்டாங்க 3/4. சரி, டேன் டீட்டாவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். என்ன ஃபார்முலா டேனுக்கு? எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம், ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன் சைட். சார் ரைட்டு. அப்போ சைன் டீட்டா கேட்டிருக்காங்களா, சைன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலாங்க? எதிர்ப்பக்கம் பை கர்ணம், எதிர்ப்பக்கம் ஆல்ரெடி 3 இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஆனால் கர்ணம் தெரியாது, என்ன செய்ய போகிறோம்? கர்ணம் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் கண்டுபிடிக்கிறோம். 3 × 9 நன்னங் 16 25 ரூட்டு கண்டுபிடிச்சா 5, இவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சு. இதுதான் புரியுதுங்களா? இதே மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். நம்ம சம்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்.